வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஏன்னா நான் கூப்பிட்ட உடனே வந்து சீஃப் கெஸ்ட், ஆனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, லேட் ஆன உடனே அதையும் பொருட்படுத்தாமல் பண்ணுறேன் சார். இந்த தருணத்தில் நான் ஒரு ஜூனியராக சொல்கிறேன், சாரி சார், வெயிட் பண்ண வச்சிட்டேன். அண்ட் பேச வார்த்தை இல்லை, ஏன்னா இத்தனை வருஷம் பட்ட ஒரு கஷ்டத்துக்கு ஒரு பெரிய பலன்னு சொல்லலாம். அண்ட் என் ப்ரொடியூசர் இல்லையா சார், அன்எக்ஸ்பெக்டட் வார்த்தையே இல்லை. நீங்கள் இந்த இடத்துல கொடுத்த ஒரு பெரிய வார்த்தையை நான் கண்டிப்பாக இந்த செகண்ட்லேருந்து நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒர்க்கராக பண்ணணும், நல்ல ஒரு படம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நானும் பண்ணுவேன், என் டீமும் பண்ணுவேன். அண்ட் இந்த ஆல்பத்தை பற்றி ரொம்ப பெருசாக சொல்லணும். ஒரு சம்டைம்ஸ் எப்படி சொல்லணும் அப்படின்னா, இல்லை எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் தான் சொல்லணும். தப்பாட்டுக்காதீங்க, கொஞ்சம் படுத்துக்காங்க, ஒரு ரெண்டு நிமிஷத்தில் முடிச்சிடுறேன், நான் பேசி தாக்கணும். எப்படின்னா, ஒரு காலேஜ் முடிச்சிட்டோம், ஒன்றுமே பண்ண முடியல, என்ன செய்ய போகிறோம், எது பண்ண போகிறோன்னு தெரில, அஸ்டன்ஸ் வாய்ப்புகள் எதுவும் கிடைக்கல, டெட் அப்படி ஓடிட்டு இருந்தேன். அண்ட் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நீ பண்ணுடா, நான் உனக்கெல்லாம் நான் பண்ணுறேன், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் நினைக்கிறேன். ஏன்னா நான் எப்படி சொல்லணும், இந்த தலைமையெல்லாம் பேசி ஆகணும். ஏன்னா காலேஜ் முடித்தாச்சு, வேலைக்கு போகல, சினிமா தான் தெரிஞ்சு தெரியாது எனக்கு, அப்படி தான் இருந்துச்சு. ஏல் ரொம்ப பெரிய அவார்ட்ஸ் நிறையா கிடச்சிது, அது தருணம் எல்லாருமே அந்த தருணம் ரொம்ப பெரிய தருணம், அதுதான் எனக்கு இந்த இடத்த ஸ்டேஜ் கொண்டு வந்து கொடுத்தது. அண்ட் ஆல்பம் குட்டியாக தான் ஸ்டார்ட் பண்ணோம், ஒரு சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தோம், சும்மா ஒரு பிளே மாதிரி பேசினோம், ரெக்ஸ் அழுதுட்டான், ஐயோனா ஹோட டச்சிங், நான் கண்டிப்பாக நானாக பண்ணுவேன் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணிடுறான். பட் அந்த ஆல்பத்து இவ்வளோ ஸ்டேஜ், இவ்வளோ பெரிய இவ்வளோ இடத்துக்கு வந்து நிறுத்தின ரஜினா பிக்சர்ஸ் அண்ட் ஜான் அண்ட் ரஜினா என்னோடய டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அவங்களுக்கு பெரிய ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லலாம் அண்ட் நன்றி தரணும். அண்ட் இந்த ஆல்பத்துக்கு ஹீரோ ஜிபின் சார் வேணா, அண்ணா நான் சொன்னேன், ஆனால் இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அடுத்த மறுநாள் எனக்கு கூப்பிட்டு, ஏய் பாரு எப்படி இருக்கட்டின்னு கேட்டார். கலக்கிட்டீங்க அப்படின்னா, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதுக்கு மேலே நான் பண்ண போகிறேன், அதான் கலக்க போகிறோம், நீ வெயிட் பண்ணி நான் உனக்கு நான் என்ன வேணுமோ நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா ஒரு ஜூனியராக பார்க்காம ஒரு அந்த இடத்துல ஒரு டேரக்டராக, ஏன்னா அவருக்கு நான் ஜூனியர் அப்படின்ற விஷயத்தில் வந்து டெபியூ தம்பர் ஒரு நான் இப்படி இருக்கேன், இப்போ பையன் டெபியூ பண்ணுறதுக்கான எல்லா வகுப்பும் பண்ணிகிட்ருக்கான், அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு செம பெரிய பிளசன் கொடுத்த தேங்க்யூ ஸோ மச் ஜூனியா. அண்ட் என்னுடைய டிஓபி நானும் அவனை பிரசன்ட் பண்ணுற மாதிரி அச்சுப்போம் டம்மிடிமின்னு அவன் பேசுவான், நான் அப்படி தான் அப்போ நான் அப்படி. ஆனால் ரெண்டு பேரோட ஜட்ஜ்மெண்ட் ஒரே இடத்துல தான் இருக்கும், ஏன்னா நாங்கள் ரெண்டு பேர் அப்படி ஒரு கோஆர்டினேஷன், அண்ட் ரெண்டு பேரும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கான். அண்ட் என்னோடய தீபக் அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் இந்த ஆல்பத்தில் நடித்த டெபியூ ரெக்ஸ் அண்ட் பார்வதி, ரெண்டு பேருமே பிளாங்காக தான் வந்தாங்க, நான் சொன்னேன் ரெண்டு பேரும் பிளாங்காவாங்க, எனக்கு புதுசு அப்படின்றதுனால ஒன்றும் இல்லை, ரெண்டு பேரும் பிளாங்காவாங்க. அண்ட் ரெண்டு பேருமே பிளாங்காக வந்து நடிச்சுட்டு போங்க அப்படின்னு அழகாக ரெக்ஸ் பண்ணியிருந்தான் பார்வதி, ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துலேருந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு பெரிய ட்ராவல் ஆகணுன்றது நான் காடை ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல் தி பெஸ்ட் ரெக்ஸ் அண்ட் பார்வதி. அண்ட் இதுக்கப்புறம் நான் என்ன சொல்லணும், அண்ட் என்னோடய டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் ராம்குமார் போ அண்ட் என் டிசைனர் கண்ணதாசன் அண்ட் என்னுடைய காஸ்டியூம் டிசைனர் ஜெயங்கா அண்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ராஜா அண்ட் மொரால் எல்லாருமே ரொம்ப அழகாக என் பின்னாடி வந்து ஒர்க் பண்ணாங்க. அண்ட் பியாரோ ஜான் சார், சும்மா நீ வா நான் பார்த்துக்கிறேன் நீ வா அப்படின்னாரு, எதுவுமே கேட்கலான்ட்டு நீ வா அப்படின்னாரு. லைக் அவருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லும். இந்த இடத்துல நான் படத்தை பற்றி ஒரு விஷயம் தான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன், பிகாஸ் சின்ன ஒரு விஷயம் தான். நான் எவ்வளோ ஸ்கிரிப்ட் மேலே, நான் எப்பவுமே ஸ்கிரிப்ட் மேலே ஒரு பிலீவ் கண்டிப்பாக இருக்கும், பண்ணுறோம் சார் சொன்ன மாதிரி ஸ்கிரிப்ட் மேலே ரொம்ப பிலீவாக இருப்பேன். நான் எப்படி ஸ்கிரிப்டை பிலீவ் பண்ணுறோம், அதே அளவு அதே டைமிங் என் ஹீரோயின் பிலீவ் பண்ணுறேன், ஏன்னா பிகாஸ் அவர் தான் இதுக்கு ஒரு பெரிய துணையாக இருப்பார். ஏன்னா பிகாஸ் நாங்கள் கண்டிப்பாக பின்னாடி இருப்போம், அவர் நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். பிரசன்ட் சார் கெட் ரெடி, பிளான் பண்ணுவோம், எல்லாம் கரெக்டாக இருக்கும். இவ்வளோ சார் இந்த இடத்துல இந்த டைம் இந்த வார்த்தை கொடுப்பாரு நினச்சி பார்க்கல, அந்த ரொம்ப அழகாக கொடுத்துட்டாரு. அண்ட் ரொம்ப பண்ணுவோம். அண்ட் இந்த ஆல்பத்துக்கு இங்கே இவ்வளோ தூரம் எல்லாருமே மனக்கிட்ட வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா உள்ளங்களுக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியாஸ் சார் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, எல்லாருக்குமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நாங்கள் இப்போ சார் சொன்ன மாதிரி பூஜைப்போடு தான் ஒரு படத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம், பட் பூஜை போடாமையே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்ஸ் சார், நிறையா தப்பாக பேசினா தப்பாக மனுஷாதுங்க, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் சார், தேங்க்யூ.